அர்ஜுன் ரெட்டி, கீதா கோவிந்தம் இது மூலியமாக பார்த்தேன். தெலுங்கு மட்டுமே இல்லாமல் தமிழ்லையும் வந்து ஒரு சில ஆர்டிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாத நம்ம விஜய் தேவர்கொண்டா அவரோட அடுத்த படமான நோட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மிடில் ஃபிங்கர் காமிச்சு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. அதுல எல்லாம் மெசூரைஸ் ஆயிட்டாங்க. அந்த வகையில் நோட்டா படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து டைரக்டா தமிழில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சாக்காய் உள்ள போய் பார்த்தோம்னா உண்மையிலே நம்ம தேவகொண்டா இருக்காரு இல்லையா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டப்பிங் பேசியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுத்த படம் தான் வந்து நோட்டா தமிழ் ரிலீஸ் ஆகுது. அதோட ட்ரைலர் பார்க்குறப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து அதிகமாக வர போகுது, வந்துட்டும் இருக்குது. அந்த வகையில் நோட்டாவும் அதோட லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. என்னன்னா படத்தோட மொத்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிகல் பேஸாக தான் இருக்கு. படத்தில் வந்து சிஎம்மா நம்ம விஜய் தேவரகொண்டா வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலர் ஒரு சில சீனில் பார்க்குறப்ப வந்து நிஜமான நடந்த ஒரு இன்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி தோணுது. அந்த வகையில் எடுத்த உடனே வந்து ஆல்ரெடி ஏறி நிரம்பிருச்சு, ப்ரெஸ் பீப்புள் சொல்லாமல் எப்படி ரிலீஸ் பண்றது, இப்ப டக்குன்னு வந்து ஏறி திறந்து விட்டோம்னா சிட்டியே மூழ்கிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாயகரமான சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா இன்ட்ரோ வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எனக்கு இதில் ஐடியாவும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நான் எப்படி பண்றது அப்படின்ட்டு ரொம்ப டவுட்ஃபுல்லாக கேட்கறாரு. யார்கிட்ட நான் சத்யராஜ் கிட்ட இப்படி யார் எதுனே தெரியாம இருக்க ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜாலியா ஒரு யங்ஸ்டரா இருந்துட்டு அப்பப்போ கிஸ்ஸெல்லாம் அடிச்சுக்கிட்டு சரக்கு போட்டு ஜாலி சுத்துற ஒரு யங்ஸ்டர், அவர் வந்து சூழ்நிலைக்காரமா அரசுக்குள்ள வராரு, அரசுக்குள்ள வந்து சிஎம் வராரு, சிஎம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத படமா இருக்கும். அதுல நோட்டா அப்படிங்கிற வேர்டு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இங்க இருக்க எந்த ஒரு தலைவருமே வந்து சரியா இல்ல, புதுசா நம்ம தான் வரணும் அப்படிங்கறக்காக நோட்டிஃபை பண்றதுக்காக வந்து நோட்டா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். அவரோட வாய்ஸ் தெலுங்கு படங்களை பாக்குறப்ப வந்து ரொம்ப போல்டாவும் ரொம்ப டெரராவும் இருந்தாலுமே வந்து தமிழ் டப்பிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் பேசுறாரு. அதுல கொஞ்சம் போல்டான ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு என்னன்னா, ஒரு ஸ்டேட்டோட எதிர்கால சாமியார் கிட்ட இருக்குதா, வெல் டன் ஃபக்கிங் பொலிட்டீசியன்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப போல்டான வசமான பேசுறாரு. ஒரு ஸ்டேட்டோட எதிர்காலம் சாமியார் கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்றதும் சரி, வெல் டன் ஃபக்கிங் பொலிட்டீசியன்ஸ் அப்படின்னு சொல்றதும் சரி, அவரோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காரு. இதை பாக்குறப்ப தெரியுது ஒரு யங்ஸ்டரா இருந்துட்டு பொலிட்டிக்கல் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுக்கப்புறம் இங்க இவ்வளவு அநியாயம் நடக்குதா அப்படின்ட்டு அவர் எதிர்த்துக்கிற மாதிரி இருக்கிறாரு. அப்படி டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப ஸ்பீடா போற ட்ரையல் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து பொலிட்டிக்கல் வசனங்கள், பஸ் எரிப்பு, கலவரம், செலிபிரேஷன், கருணாகரனோட காமெடி சீனு, சத்யராஜ் சார், நாசர் சார் இப்படி ஒவ்வொருத்தரா வந்து இன்டர் பண்ண எடுத்து வைக்கிறாரு. ஆன் ஸ்கிரீன் மட்டுமே இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயும் வந்து பார்த்தா ரொம்ப போல்டா தான் பேசுவாரு. இன்ஃபேக்ட் ஆடி லான்ச் ஏதாச்சும் விழாக்கள் அப்படி எங்க போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக பேசுவார், கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிப்பார் அங்கேயே. ஸோ அப்படி எதுவுமே மறைக்காம ஸ்ட்ரைட் பார்டர் பேசுற விஜய் தேவரகொண்டா இருக்காரு, அவர் இந்த படத்தோட ஆடியில் வந்துட்டு தமிழில் பேசுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இங்க என்ன பேச போறாரு அப்படி நினைச்சாலே பயமா இருக்குது, என்னென்ன பேச இருக்காருன்ட்டு. ஸோ இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது, படத்தை பத்தி என்ன தோணுது, விஜய் தேவரகொண்டா பத்தி என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.